வணக்கம் தமிழகம். மதன் சின்னதம்பி பேசிக்கிட்டு இருக்கேன். குதிரை பந்தயம் நடந்துக்கிட்டு இருக்கு, நான் வந்து சுற்றி போயிட்டு இருக்கோம். இது வந்து பண்ண 120 கிலோமீட்டர். ஸோ அந்த ஒரு தண்ணி இதெல்லாம் வந்து ரொம்ப தூரத்தில் தான் கிடைக்கும். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் ஒரு சத்தம் கேட்குது வண்டிகளை வந்து ரொம்ப வந்து சத்தம் கேட்குது. என்னென்னு நாங்கள் வண்டி பாஸ் பண்ணி போயிட்டோம், குதிரை பந்தயம் திருத்தி போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு சின்ன பையன், ஒரு 13 வயசு இருக்கும், அவன் வந்து அவனுக்கு வச்சுருந்த உணவை, அதில் ஒரு பர்கரு, ஒரு கொக்கோ கோலா, ஒரு சிப்ஸு, அவனுக்கு வச்சுருந்த உணவு அது. அவன் வந்து ஏன் நிப்பாட்டி, வண்டி நிப்பாட்டி, எனக்கு 2 உணவு இருக்குது, நீங்கள் இதை சாப்பிடுங்க, நாங்கள் எல்லாம் உங்கள் சாப்பாடு கிடைக்காது, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் அந்த அவனோட அன்பை வந்து அவன் எனக்கு வந்து அவன் அந்த உணவை பிரச்சனை இல்லை, அந்த அன்புன்னு ஒன்று இருக்குல்ல, அவன் பேர் நாசர். இந்த வீடியோவில் இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த வண்டி நிப்பாட்டிட்டேன், எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலை. சரி வா, அவன் சின்ன பிள்ளை கொடுக்கும்போது வா வேணாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, குடுறா தம்பியை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒன்று நான் வந்து உணவை நான் சாப்பிட்டேன், அவன் அவனுக்கு நன்றி சொல்லிட்டு. ஸோ அந்த கனவு மணியை பார்க்குறேன், வாங்க அந்த பந்தயத்தில் பயணிப்போம். குதிரைகள் போயிட்டுருக்கு. இது வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி பந்தயம் வந்து எப்படின்னா, ஃபாஸ்ட்டாக ஓடி ஓடுற பந்தயம் இல்லை. இது மினிமம் வந்து 35 கிலோமீட்டர் ஸ்பீடு, 45 கிலோமீட்டர் ஸ்பீடு, 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ஒரே சீராக தான் போயிட்டுருக்கும் இந்த பந்தயம். இதில் வந்து குதிரைகளை நீங்கள் வந்து அதட்டி ஓட்டிட்டீங்க, என்ட்ரன்ஸ் இல்லை, குதிரைகளை அதட்டி ஓட்டிட்டீங்க அப்படி இருந்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் அதட்டி ஓட்டிட்டீங்க அப்படின்னா குதிரை வந்து இடையில நின்றோம், அதனால தான் குதிரையோட முடிஞ்சிச்சு. நம்ம மராத்தான் ரன்னிங் ஓடுறவங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் எடுத்தனும் ஒரு 40 கிலோமீட்டர் ஓட போகிறீங்கன்னா அந்த 40 கிலோமீட்டரில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களோட வேகத்தை கூட்டணும். எடுத்தவுடனே நான் வந்து இலக்கத்தை வந்து வேகமாக போய் தொட்டுறேன் அப்படின்னா நீங்கள் போய் இடையில நின்றுவீங்க. நீங்கள் வந்து ஒரு உங்களோட பேஸ் வந்து ஒரு 5-4 இருந்துச்சுன்னா ஓகே, ஸ்டார்டிங்கில் 4-6 போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் அதே ஒரு பேஸ் வந்து 3 எடுத்தீங்க, நம்ம 100 மீட்டர் எடுக்கிற மாதிரி எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், போயிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நின்றுவோம். ஸோ அது மாதிரி தான் அந்த பந்தயத்துலேயும், குதிரை பந்தயத்துலேயும் குதிரையை வந்து ஒரே ஸ்டெச் இப்போ நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா குதிரை பிடுங்கிட்டு போக தான் பார்க்கும் ஃபாஸ்ட்டாக, அதுக்கு தெரியாது. சரியா, நம்மளுக்கு இங்கே வேகம் அதுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓட போகுதுன்னு அதுக்கு தெரிய போகிறதில்ல, அது வந்து 120 கிலோமீட்டர் ஓட போகுது, அது அதுக்கு தெரியாது. நம்ம தான் மேலே வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அந்த அதுதான் இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல வந்து மெயின் வந்து அந்த குதிரையை வச்சு உட்காந்து போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா, பசங்க பொண்ணுங்கள்லாம். ஸோ அவங்களுக்கு தெரியும் இந்த டார்கெட்டில் வந்து நம்ம இது வந்து கொஞ்சம் வேகமாக ஓட்டுவோம், இந்த டைமிங் இது இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் குதிரை ஓட்டி வேகமாக ஓட்டலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் இந்த 2 குதிரை பார்க்குறீங்கல்ல, இந்த 2 குதிரை தான் நாங்கள் வந்து துரத்தியே வந்த குதிரைங்க, இது பின்னாடியே வந்தோம். ஏன்னா அவ்வளோ ஒரு அந்த எவ்வளோ ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்பீடு எடுத்துச்சோ அதே ஸ்பீடை தக்க வச்சு இந்த குதிரைகள் போயிட்டுருக்கு. அந்த 2 குதிரையும் தான் வந்து இவ்வளோ குதிரைகளில் வந்து இந்த 2 குதிரையும் ரொம்ப ரொம்ப பாப்புலரான குதிரை. ஏற்கனவே போட்டிருப்பேன் இந்த மசாஜ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, குதிரைகள் மசாஜ் கொடுக்கும் போது அந்த 2 குதிரையும் தான் அந்த குதிரைங்க. அவ்வளோ ஒரு அதில் உட்காந்துருக்க பையன் ஒரு சின்ன பையன், அவன் பாருங்கள் அவனை காமிக்கிறவங்களுக்கு, அவன் ரொம்ப வெயிட்லாம் இருக்கான், வெயிட்லாம் இல்லை, அவன் குதிரையை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிற விதமே அழகு, அவன் உட்காந்துருக்க சீட்டிங் பொசிஷனை பாருங்கள். சரியா, இப்போ இந்த குதிரையில் வந்து ஒரு தம்பி கூட நல்லா கேள்வி கேட்டாப்ல அன்றைக்கி, ஆனால் அதுக்கு இந்த குதிரைகள்லாம் லாடம் கட்டுவாங்களா அப்படின்ட்டு. இதுக்கு லாடம் கட்டி தான் ஓட்டுறாங்க, கட்டி தான் ஓட்டணும், ஏன்னா மண்ணில் ஓடிட்டு இருக்கும்போது அதுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி, இல்லை ஏதாச்சும் அதிக தூரம் ஓடும்போது ஏதாச்சும் பிரச்சனை வரக்கூடாது அந்த ஊப்ஸுக்கு அப்படிங்கிறதுக்காண்டி லாடம் கட்டாமல் கட்டி தான் ஓட்டுறாங்க. அதில் அப்போது அந்த காலத்தில் யாரும் கட்டி ஓட்டினது அந்த காலத்தில் லாடமாக கட்டினதில் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இந்த குதிரைகளுக்கு கட்டியிருக்கு. இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எப்படியான இடம் அப்படிங்கிறதுக்காண்டி. ரொம்ப மெனக்கெட்டு பஹ்ரைனில் வந்து எவ்ரி இயர், இந்த போன 2 வருஷமாக தான் இந்த பந்தயம் நடக்கலை. ஸோ எவ்ரி வருஷம் வந்து நடக்கும் இந்த பந்தயம் நடக்கும். ஸோ இப்போ இந்த 2 குதிரைகளையும் பாருங்கள், அந்த குதிரையில் ஓட்டுற ஆட்களையும் பாருங்கள் எப்படி இருக்கும். 2 பொடியும் தான், சின்ன பசங்க தான், அதில் அந்த குதிரையில் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறது ஒரு திருவிழா மாதிரி தான் இருந்துச்சு. அன்னைக்கு நம்ம பார்க்குற பந்தயங்கள், நம்ம இந்தியாவில் நடக்கிற பந்தயங்களுக்கும் இதுக்கு ரொம்ப வித்தியாசம். நம்ம படிச்சுக்கலாம் இந்த மாதிரி இப்போது இது எப்படி பண்ணுறாங்க, இதை என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி சிஸ்டம். இது வந்து வேர்ல்டு லெவலில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த என்ட்ரன்ஸ் வந்து எல்லா உலகத்துலேருந்து எல்லா இடத்துலையுமே நடக்குது. பெரிய யாராவது இந்த இங்கிலாண்டு, ஃப்ரான்ஸு, மாதிரி துபாய், இது மாதிரி இடத்துல குதிரைகள் என்ட்ரன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம இந்தியாவிலுமே நடக்குது,
அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கமிட்டி பண்ணி அதை பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்திய லெவலில் கிளாரிட்டியாக நடக்குமாங்கிறது எனக்கு கேள்விக்குறி தான். ஏன்னா அங்கேனைக்கிங்கனா ஒரு 3 கிலோமீட்டருக்கு 4 கிலோமீட்டருக்கு ஸ்டாப் இருக்குது. அங்கே வந்து குதிரையில் வந்து டீஹைட்ரேஷன் ஆயிராமல் இருக்கிறதுக்கு அது மேலே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சொல்லியிருப்பேன். மினரல் வாட்டர் இது நம்ம அதுக்காண்டி மினரல் வாட்டர் தான் வாங்கி ஊற்றணும்லாம் இல்லை. அங்கே நம்ம ஊர்படி எதிர்த்து அதுக்கு வந்து மேலே நினைக்கணும், ஈரத்தை நினைக்கிறான். அது அதிகப்படியான ஸ்வெட்டிங் ஆகி வெளியே ஆயிடுச்சு அப்படின்னா அதோடய சத்தம் அதோடய தெம்பை இழந்துடும், ட்ரை ஆயிரும். ஸோ குதிரையுமே வந்து ஸ்டாப் ஆகிடும், நிறையா ஸ்டாப் ஆகிரும். ஸோ அதை வந்து மேலே தண்ணியை ஊற்றி அதை குளிர்ச்சிப்படுத்தி கொண்டுகிட்டே போயிட்டுருக்க, நம்ம ரேடியேட்டர் தண்ணி ஊற்றுற மாதிரி தான் வண்டிக்கு. ஸோ இந்த ரெண்டு பொடியும் தான் கடைசி வரைக்கும் குதிரையை கொண்டு வந்தது. இப்போ வந்து இந்த குதிரையில் வந்து ஏன் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்தந்த இடத்துல வந்து பக்கெட் இருக்கும், 10 கிலோமீட்டருக்கு ஒரு பக்கெட், 5 கிலோமீட்டருக்கு ஒரு பக்கெட் அப்படி இருக்கும். ஸோ அங்கே வந்து குதிரைகள் தண்ணி இன்னும் தேய்ச்சிச்சுன்னா கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு அப்புறம் திருப்பி ஓட்டுவாங்க குதிரைங்க, சரியா? அதுக்கு தான் அந்த இடத்துல குதிரைக்கு வந்து ஒரு ஸ்டாப்பு. இங்கே வந்து இப்போ உங்களுக்கு விருப்பப்பட்டால் நிப்பாடலாம், இல்லை நீங்கள் போகலாம். அங்கே குதிரை மேலே உங்களுக்கு அக்கறை இருக்குது, குதிரை உங்களுக்கு குதிரை ஓட்டுறவங்களுக்கு தெரியும், குதிரை எப்போ தள்ளாடுற மாதிரி இருக்கும், தலையை கீழே விடு ஓடும். ஸோ இந்த இடத்துல குதிரை டயர்டாயிருச்சு, நம்ம குதிரையை வந்து கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல பக்கெட்டு தண்ணி பக்கெட் வந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்டெச்சுக்கு தண்ணி பக்கெட் இருக்கும், வாங்கி கொடுத்துருவாங்க. பட் இந்த தண்ணிங்கிறது வந்து ரெகுலராக உங்களோட பேக்கப்பை பொறுத்தது. உங்கள் குதிரைக்கு நீங்கள் பின்னாடி போயிட்டே இருக்கிறீங்க அப்படி இருந்தால் நீங்கள் வந்து வண்டி பின்னாடியே தண்ணி கொண்டு போகலாம், இல்லாட்டி 3 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு ஸ்டாப்பில் வந்து தண்ணி கொடுத்துருவாங்க. இது எப்படின்னா ஒரு டீம், ஒரு டீமாக போவோம், ஒரு ஒரு குரூப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அன்றைக்கி என்ன தண்ணி இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு அந்த இடத்துல நான் காமிக்கிறேன். பழைய கால அது புது அம்மர் அது, அந்த வண்டி நல்ல பல லட்ச ரூபாய்க்கு உள்ள வண்டி அது. ஸோ இதுதான் இங்கே இப்போ குதிரைப்பந்தயம் நடக்கிற இடம். கண்ணு கிட்ட ஒன்றுமே இருக்காது, வெறும் பொட்டக்காடு தான், புழுதி நிறைந்த இடம் அது. ஸோ பந்தயம் வந்து இந்த ரெண்டு குதிரைகள் எப்போ ஸ்டார்டிங் ஆச்சோ அதே மாதிரி போயிட்டுருக்கோம். அது மாதிரி நம்ம குதிரைகள் வச்சு வாங்கி இல்லை குதிரை போட்டு ஆசைப்படுற தம்பிங்க, இப்போ இந்த பசங்க ரெண்டு ஓடிட்டு போகிறாங்களே எப்படி உட்காந்துருக்கான்னு பாருங்கள். குதிரையை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படி, குதிரை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, குதிரை வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரைடிங் கிளாஸ் போங்க. ரைடிங் கிளாஸ் போயிட்டு அதோட நுணுக்கங்களை ஒரு மாதம் போனால் போதும். ஒரு மாதம் இல்லை எதுவும் ப்ரிஃபர் எடுக்க முடியும், ஏதோ ஏபிசி நம்மளுக்கு தெரியுற மாதிரியாச்சும் இருக்கும். ஸோ குதிரைகள் நீங்கள் வாங்குற இப்படி வச்சு வளக்காசை அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை போய் ரைடிங் பண்ணி கற்றுக்கங்க. அப்புறம் இப்போ எப்படின்னா ஒரு ஏகம் சொல்கிற மாதிரி தான், 40, 80, 40, 60, 80, 120 பார்த்திங்கன்னா பெரிய ரவுண்டு. ஸோ ஃபுல் வீடியோ போட முடியாது நல்லாங்க, ஏன்னா அவ்வளோ வீடியோ போட்டோம்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு இன்னிங்ஸு, கிரிக்கெட் இன்னிங்ஸ் வர மாதிரி ஆகி போவோம். ஸோ சுற்றி வரணும், நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்ப. இப்போ கொஞ்சம் வெயில் குறைவு, இந்த குதிரைகள் வந்து அவ்வளோ ஒரு ஸ்டெமினாவில் உள்ள குதிரைங்க வந்து ஒரு குதிரை இந்த பந்தயத்துக்கு நடக்க போகுது, பந்தயம் நடக்க போகுது அப்படின்னா அதை வந்து ஒரு 4 மாதத்துலேருந்து 5 மாதம் தயார்படுத்துவாங்க. அதில் ஓட்டுற ஆள், அந்த குதிரையோட ஃபுட்டு எல்லாமே வந்து இவ்வளோ தான் இருக்கும் அதுக்கு ஃபுட்டு. ஏன்னா எல்லா குதிரையும் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த குதிரையுமே எக்ஸ்ட்ரா ஃபேட்டு பார்க்க முடியாது, எக்ஸ்ட்ரா கொழுப்பு குதிரையில் வந்து தொங்குற மாதிரி எங்கேயுமே தெரியாது உங்களுக்கு. எல்லாம் வந்து ஓடி 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 ஓடியே ஒரு 4 மாதமாக 5 மாதமாக 3 மாதமாக வந்து ஸ்டேபிளில் போட்டு அங்கே அங்கே ரேஸு போய் இங்கே போய் அங்கே போய் குதிரையை வந்து அந்த ஒரு கணக்கு கொண்டு வந்துடுவாங்க. நம்ம எதுன்னு சொல்கிறது, நம்ம மராத்தான் ஓடுற உடம்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டிகளில் வந்து இந்த குதிரைகள் ஓடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அந்த ப்ராக்டிஸு 3 மாதத்துக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் முடிஞ்சு இந்த மாதிரி இடத்துல வந்து அவங்களுக்கு ஓடுறதுக்குமே குதிரைகளுக்குமே ரொம்ப ஈஸியாக ப்ராக்டிஸாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், ஜெய் ஹிந்த்.